ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருச்சா? ஆ, வணக்கம் நேயர். ஆ சாரி, திரை விமர்சனம் 2001. என் பேர் சொட்ட சொல்லு சீனிவாசன். ஆ ஆமாம், வாயில் நல்லதே வராது. ஒரு 4-5 வருஷமாக நல்வாக்கு நாராயணா அப்படிங்கிற பேரில் வந்து நல்ல விஷயமாக சொல்லினே இருந்தேன். போகிறவங்களாம் என்னை தீட்டினே இருந்தாங்க. அதுக்கப்புறம்லிக்கா நான் வந்து திட்ட ஆரம்பித்தேன், எல்லோரும் செல்வெட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போது அதனால் சொட்ட சொல்லு சீனிவாசன், வாயில் வரதுலாம் நல்லதே வராது, சொட்ட சொட்ட பேசுவேன் கேட்டுங்க. 2001 தமிழ் சினிமா 1 நடுகில் மாஸ்டர் இங்கே இருக்கிறாங்க, மாஸ்டர் பிசி பண்ணல. இதை கேட்டாலே பரவசமாக இல்லை. போ, ஏன் பாடிக்கிறீங்க செருப்பில்? என்ன சைஸ் இது? 9 நம்ம சைஸாக பார்த்து போடுங்கப்பா. செருப்பு அடிக்கும் போது வாயில் என்ன வேணால் பேசுவேன், என்ன நினச்சின்னு இருக்கீங்க? ஆமாம் சொல்கிறான். ஆளை வந்தான் வந்து செகண்ட் ஹாஃப் நல்லாக்குது, நந்தா ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாக்குது. நான் சொல்கிறேன் எல்லா படமும் இன்டர்வியூ நல்லாக்குது என்னன்றீங்க? ஆமாம் அம்மா, அப்போ கவனம் வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் மழைநீர் படம் வந்ததுல அப்பாளிக்கலேருந்து எல்லாம் ஃபேமிலி சப்ஜெக்டாக எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. எத்தனை படம் எடுத்துக்கிறாங்க? வானத்தை போல், அம்மா அப்போ ஐகான் போல், ஆனந்தம் வானத்தை போல, எல்லாம் ஃபேமிலி சப்ஜெக்ட். இப்போ முரளி கூட என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? ஐயா பொண்ணெல்லாம் புக்கு தீங்கு காலேஜ் போவார்ல, அதெல்லாம் போகிறது இல்லையா? இப்போ எல்லாம் ஃபேமிலி சப்ஜெக்ட்னு வீட்டுக்குள்ளே அட்டிங்கிறாரு காலேஜ் ஸ்ட்ரைக்கு. விஜயகாந்த் என்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா? அவர் வந்து என்ன பண்ணுறார், ஊர் எல்லையில் அமானுல்லா கான் ரியாஸ் கான் தொத்தி வெட்டி அடிக்கிறார். இங்கே ஊர் எல்லை நாட்டு எல்லை விட்டா கிராமத்து எல்லை விட்டு தாண்ட மாட்டேன்றாரு. ஆமாம், 2 எல்லையை விட்டு தாண்ட மாட்டேன்றாரு. அது என்னவோ தெரில, என்ன செருப்பிட்டு அடிக்கிறீங்க? ஏய் ஒழுங்க இங்கே அடி, வேற இடத்து போட்டானா? ஆ அப்படி போடு, என்ன சைஸு? 10. ஆமாம், விஜயகாந்த் பண்ணால் ராசி அப்படின்றாங்க, இதே அர்ஜுன் பண்ணால் ஓசின்றானுங்க மக்கள். என்ன சொல்கிறது, அவர் வேதன் ஒரு பிறந்தா இருக்கிறாருமே அர்ஜுன் வேதன் தானே? ஆ, அதை பார்த்து மக்கள் போதும் அப்படின்ட்டாங்க. என்னங்கடா டேய் போறா செருப்பாட்டி, என்ன சைஸு? பா, இது 9, 8 இந்த பக்கம் வச்சுக்கலாம். அண்ணா கமல்ஹாசன் படம் எடுத்துக்கிறாரு, அவர் காமெடி எடுத்தால் பார்க்குறானுங்க, சீரியஸாக எடுத்தால் ட்ராஜடின்றானுங்க. என்ன போடுப்பா? 10. தம்பி 10 நம்பர் இந்த பக்கம் வச்சுக்கா. அப்பாலிக என்ன, கார்த்திகை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க தெரியுமா, லேட்டஸ்ட்டாக? ஆமாம், படம் முழுக்க கார்த்திகை எங்கேன்னு தேடுறாங்க, அப்படி தான் அவரை வச்சு படம் எடுக்க முடியும். பிரபுதேவர் படம் சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு, என்னமா ஆடுறாரு எல்லா படத்துலையும். அது ஒரு படம் ஐஸ்வர்யா ராய் அவர் நடித்தார் ஒரு படம், அவர் நடிக்கலைல்ல? ஆமாம், ஐஸ்வர்யா டான்ஸ் எலும்பு கூடி டான்ஸ் ஆடுறாங்கல்ல, அந்த எலும்பு கொண்டு தான் பிரபுதேவான்னு சொல்லிக்கிறாங்க. பிரபுதேவர் ஒரிஜினலாக நடிக்கிறப்ப அதெல்லாம் கிராஃபிக்ஸ் தான். அட, உண்மை சொன்னால் கோச்சிக்கிறாங்கடா. சரி, என்ன சைஸ் இது? 8.5. இது யார் சைஸ்ரா? அது வச்சுக்கோ. Top 10 மூவிஸ் பற்றியெல்லாம் கிட்டே கேட்காதீங்க, Top+10 விமன் பற்றி கேளுங்க. நம்ம சொல்கிறோம் பியூட்டி கான்டெஸ்ட். அஜித் அவர் என்னம்மா எடுக்கிறார் படம்? கமல்ஹாசன் 500 படம், அதுக்கப்புறத்துக்கு அவர் போடுறாரு பாருங்க ஆக்டிங்கு, அது ஒரு 5 படத்துக்கு அப்புறம் பண்ணி மேக்கப் பண்ணலான்னு பார்க்குறாரு. மேக்கப்பு என்ன என்னப்பா? சரி, உண்மை சொன்னால் கேட்க மாட்டேன்றீங்க. விஜய் படம் பார்த்தோம்ப்பா, கை தூளிக்கிச்சு பார்த்துட்டு. ஆமாம், அப்புறம் என்ன படங்கிறாரு மாதவன், அவர் என்ன பண்ணிக்கிறாரு பாவம், அவர் விட்டுருங்க. அப்பாஸ் ஒரு படம் பண்ணிக்கிறாரு, என்னது? மின்னலே. ஆமாம், அது ஏதோ பழைய காலத்தின் பின்னலை. அதில் வந்து அப்பாஸ் பா கொஞ்சம் பாஸு, சாமுங்கிற பையன் என்ன பஸ் மிஸ் பண்ணிட்டாரா 12B? அதை பார்த்தவனுக்குலாம் வந்து B12 வேணும் போல இருக்குது இன்ஜெக்ஷனு. ஆமாம், சரத்குமார் என்ன பண்ணார், அவர் டிவி ஆர்டிஸ்டா? ஐ என்னப்பா, என்ன யாது நமக்கு என்ன, உங்ககிட்ட இந்த விமோச்சன சித்தியே கிடைக்காதா எனக்கு? உங்கள் கையிலேருந்து ஆளாளு அடிச்சுன்னு கேட்குறீங்க, அதை விடுங்க. அப்புறம் என்ன அது, ஹீரோயின் பக்கம் கேட்டுங்க. அடப்பா, யார் சத்யராஜா? அவர் வீடு சிட்டி, அவர் வந்து ஃபீல்டு விட்டு வெளியில் வந்து அவரை லூட்டி அடிச்சுன்னு இருக்கிறாரு. ஆமாம், பாண்டியராஜா அவர் கபடி கபடி நாட்டின்னு இருக்கிறாரு. இன்னும் பாவம் வயசாவில் இருக்கு, ஆ வயசாவில் இல்லை அவர் வயசு. அப்பாளிக்கா என்ன ஹீரோயினுங்க, அப்புறம் சிம்ரனு, அப்புறம் தேவயானி, அப்பாளிக்கா வந்து மீனா, இவங்கெல்லாம் புதுசாக ஏதாவது சேனலில் வந்தால் மெகா சீரியல் நடிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், கேளுங்க உண்மையை நான் சொல்கிறேன். ஆ, புதுசாக வந்து ஏத்தர்மா டாப் ஹீரோனு ஒரு காலத்தில் சில்க் ஸ்மிதா பக்கத்துல எல்லாம் ஆடினுக்கு தழுக்கு தழுக்கு தழுக்குன்னு. அப்பாளுக்கு என்ன பண்ணோம், ஹீரோயினுக்கெல்லாம் சில்க் மாதிரி தழுக்கு தழுக்கு தழுக்குன்னு ஆடிச்சிங்க. இப்போ ஹீரோயினுக்கெல்லாம் ஊட்டமிச்சுட்டு சில்க் ஸ்மிதாவே தழுக்கு தழுக்கு ஹீரோயின் அடிச்சா அப்படிங்க, அதான் மும்தாஸ். அப்பா என்ன மலை பார்க்குது, மலை மலை ஒரு பாட்டுப்பா. படம் யார் பார்த்தா? படம்லாம் பார்க்கல, அந்த பாட்டை பார்த்தா தான் ஃபுல்லாக மறைக்குது படத்தி அந்த பொம்பளை. என்னடா இது, யார் சைஸ்ப்பா இது? இது மும்தாஸ் சைஸா? 11டா. அது அப்பாளிக்கா பாடு. அப்புறம் மியூசிக்கிறாரே என்ன பண்ணுறாங்க மிஸ்ஸை, அந்த காலத்து இசை மாதிரி யாராக வருமா? இசை மேதைகளுக்குறாங்க, கேவி மகாதேவன், ஜி ராமநாதன், எம்எஸ் விஸ்வநாதன் அந்த காலத்து மேதைங்க, ஏஆர் ரஹ்மான் அந்த காலத்து மேதைங்க மாதிரி யாருமே பாடுறதில்லை இப்போ மியூசிக்கு.
ஆ போன வருஷம் போட்டார் என்னப்பா என்னடா என்னடா அது சரி ஒழுங்கா வார்மப் போடுங்கடா யார் அடுக்கிறதா பாலியா ஹாரிஸ் ஜெயராஜ் ஒருத்த போட்டார் வசீகராவா இப்போ இங்கே ஆளை காணும் வேரிஸ் ஜெயராஜ் ஆ போயிட்டாரு பாவம் என்னப்பா நாலு பேர் ஒப்பீனியன் சொல்லிக்கிறோம் கேட்டுங்க ஆமா என்ன படித்தா தான் வம்பு பற்றியா கல்வி அறி இருக்கக்கூடாது கட்டவருக்கு சென்றவெல்லாம் சென்ற இடமெல்லாம் செருப்பு இதான் செருப்புடா போடு பார்த்து போடுங்கடா என்ன பண்ணுறது என்னப்பா அங்கே பாரு பத்தில் ஒரு ஜதை போனால் ஜோடி குறைக்குது எட்டில் ஒரு ஜோடி குறைக்குது இன்னும் ரெண்டு பேர் திட்டி வைக்கலாம் அப்போ தான் ஜோடி சேரும் நேரம் திட்டுறது என்னது ஆ என்னப்பா பவர்ஃபுல்லாக 12 நம்பர் சைஸ்லாம் போட்டுக்கிறீங்க யார் செருப்படிக்குது மேலே என்னாச்சுங்க நான் தண்ணியில் அடிக்கல தூங்கியிருந்தேன் ஸோ தூக்கத்தில் தான் வளரிருப்பேன் ஒன்றும் பேசலையே தப்பாக பேசிட்டேண்ணா யாரை பற்றி சினிமா இண்டஸ்ட்ரி பற்றியா ஏ இல்லை நான் தப்பாக பேசலையே ஐயோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு வேண்டப்பட்டவங்க என்ன பிரமாதம் படத்துக்கு ஐயோ ஐயோ 2001 வந்த படம் மாதிரி எங்கே எந்த காலத்துலையும் வந்ததே கிடையாது ஆமாம் ஆ நான் திட்டினேண்ணா இல்லையே அதெல்லாம் கிடையாது தண்ணி போட்டு எதாவது வளரிருப்பேண்ணா ஐயோ சாரி அதெல்லாம் ஒன்றும் பண்ணல ஏன்னா லூஸ் போனுக்கு 5வது தம்பியாக சான்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க எனக்கு போயிட்டு நான் வம்பாடுல நான் சினிமா பற்றிலாம் ஒன்றும் தப்பான்னு சொல்லலை எல்லாம் பிரமாதமாக படம் எடுக்கிறாங்க ஆமாம் ஐயோ